ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஸ்டார் நம்ம எஸ்பிபி. இவங்க தமிழ் சினிமாவில் 4000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. இவங்க இளையராஜாவோட சேர்ந்து பாடின ஒவ்வொரு பாடல்களுமே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு 5 ஆகஸ்ட் அன்னைக்கு உடல்நிலை குறைவால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு COVID-19 பாசிட்டிவ் ரிசல்ட் வந்ததுனால இவங்க ஹாஸ்பிட்டலில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில் இளையராஜா தமிழ் சினிமாவோட முக்கியமான செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து இவங்களுக்காக பிரார்த்தனையும் பண்ணியிருந்தாங்க. எழுந்து வா எஸ்பிபி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகோட எல்லாருடைய பிரார்த்தனையும் வீணாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி செப்டம்பர் 25 இவங்க இறந்து இருக்காங்க. இவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்ததுனால இன்றைக்கி இவங்க இறந்துட்டு இருக்காங்க. எஸ்பிபி சாரோட இந்த இழப்பு மக்களிடையே ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எஸ்பிபி நம்ம கூட இல்லைனாலும் இவர் பாடிய பாடல்கள் ஒவ்வொன்றுமே நம்மளோட இருக்கும், நம்மளோடையே வாழ்ந்துட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.